வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். 60 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் கோலோச்சி நிற்பவர் நம்மவர் உலகநாயன் கமலஹாசன் அவர்கள். அவரை பற்றி சமீபத்தில் சியான் விக்ரம் அவர்கள் ஒரு பேட்டியில் பாராட்டியிருந்தார். 16 வயது நிலை தொடர்பாக அதை பற்றியும் பல்வேறு நடிகர்கள் பல்வேறு காலகட்டத்தில், அது கன்னட சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமார் அவர்களாக இருக்கட்டும், இயக்குனர் சிகரம் கமல்ஹாசன் அவர்களை செதுக்கிய இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தராக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு தருணங்களில் அவருக்கு பாராட்டுகள் கிடைத்திருக்கு. அதே மாதிரி பல்வேறு கேள்வி பதில்கள், அவர் வந்து ஒரு கலைஞனாக கமல்ஹாசன்டேந்து நம்மலாம் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, கமல்டேந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதே மாதிரி சில கேள்விகள், கமல் வந்து கமலுடைய நடிப்பு காலம் கடந்ததா இல்லை பர்டிகுலர் டயத்துக்கானதா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள் இருக்குது. அந்த மாதிரி கேள்விகளும் இந்த பகுதியில் நம்ம வந்திருக்கு. மேக்சிமம் மற்ற பெரிய கலைஞர்கள் அவரை பாராட்டினது, சில கேள்விகள் கமல்ஹாசனை பற்றியது, இது மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறையா பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நிறையா இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணதை கூட. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. உங்களுக்காக தொடர்ந்து நமக்கு நம்ம சேனலில் வந்து நிகழ்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கும். யாவரும் கேளீர். மகான் திரைப்படத்திற்காக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அதில் வந்து டிடி அவர்கள், திவ்யதர்ஷினி விஜய் டிவி டிடி அவர்கள், சியான் விக்ரம் அவர்கள்ட்ட உங்களுக்கு தமிழ் சினிமாவிலேயே மிகவும் பிடித்த படம், அந்த பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சியான் விக்ரம் அவர்கள் சொன்னது, தமிழ் சினிமாவிலேயே இதுவரையான பெஸ்ட்டு நடிப்பு, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எந்த காலத்திலையுமே அது 16 வயது நிலையே தான். அந்த 16 வயது நிலையே சப்பானி கேரக்டரு, அந்த கேரக்டரை 100 தடவை கமல் சாரே அவரால் திருப்பி நடிக்க முடியுமா அந்த அளவு பர்ஃபெக்ஷனோட அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் கமல் சாரு, அதை திரும்ப கமல் சாரே நினச்சாலும் அவரால் திரும்பி பண்ண முடியாது. அவ்வளவு மிகச்சிறந்த படம் 16 வயது நிலே, அவ்வளவு மிகச்சிறந்த பாத்திரம் சப்பானி, அவ்வளவு மிகச்சிறந்த நடிகர் உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி சியான் விக்ரம் அவர்கள் அந்த அமேசான் பிரைம் அதில் கொடுக்கப்பட்ட அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. லேட்டஸ்ட்டு இன்டர்வியூவில் டிடி அவர்களிடம் விக்ரம் அவர்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பு, அதுவும் குறிப்பாக 16 வயது நிலை சப்பானி பாத்திரத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, அதில் என்ன சொல்லியிருக்காருனா, கமல் ஏற்று நடித்திருந்த பாத்திரங்களில் என்னை மிகவும் கவர்ந்தது 16 வயது நிலை சப்பானி. நாயகன் படத்தில் வேலு நாயக்கர், அன்பே சிவம் படத்தில் அவர் ஏற்று நடித்திருந்த அந்த பாத்திரம் அத்தனை நடிகர்களுக்கும் ஒரு சவால். ஆனால் என்னுடைய படங்களை இதில் நான் விட்டுவிட்டேன் என்று நான் நினைவு கூறுகிறேன். இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். கமல் ஒரு ஃபினாமினன், கமல் ஒரு இன்ஸ்டிடியூஷன். தந்தை ஸ்தானத்தில் என்னை வைத்திருக்கிற கமலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய தசாவதாரம் திரைப்படம் எப்போது வெளிவரும் என்று நானும் அவனது லட்சக்கணக்கான ரசிகர்களில் ஒருவனாக ஆர்வத்தோடு காத்திருந்தவன். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கமலுடைய ரசிகர் பட்டியலிலே முதலிடம் எனக்குத்தான் என்று. ஆக இந்த படத்தின் மூலம் பல பல எல்லைகளை கடந்து நின்றார் கமல் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு தசாவதாரம் மட்டுமே அவருடைய திறமைகளின் எல்லை இல்லை என்று நிச்சயமாக நான் கூறுவேன். கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்கள் உலகநாயகன் கமல்ஹாசனுக்காக ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், அதாவது கமல் 60க்காக. அவர் என்ன எழுதியிருந்தார்னா, சிலிர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில், கமல்ஹாசனின் ரசிகர் நான். கமல் நடித்த படங்களை ஏராளமாக பார்த்திருக்கிறேன். அபூர்வ ராகங்கள், 16 வயதினிலே, மன்மத லீலை, நாயகன், சத்யா, அபூர்வ சகோதரர்கள். அவர் நடிப்பு ரொம்ப புத்திசாலித்தனமானது. சில பேர் அதிர்ஷ்டத்தில் முன்னுக்கு வருவாங்க, வந்த பிற்பாடு அதை தக்க வச்சுக்குவாங்க. ஆனால் கமல்ஹாசன் அப்படிப்பட்டவர் இல்லை. ஆரம்ப காலத்திலிருந்து புத்தி பலத்தால் தனக்குன்னு ஒரு வழி அமைச்சுக்கிட்டு ஜெயிக்கிறாருங்கிறத பார்க்கும்போது மெய் சிலிர்க்கிறது. அபூர்வ சகோதரர்கள் படத்தில் நடித்த குள்ளக்கமல் அப்பப்பா வேற யாருக்கும் கிடைக்காது. அது ஜென்ம ஜென்மாந்திர பாக்கியம். அகிலம் பூரா இதை பற்றி பேசுவாங்க. கமல்ஹாசன் நடிப்பில் நாங்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. சிவாஜியை நடிப்புக்கு உதாரணமாக சொல்லுவாங்க, ஆனால் இப்போ கமலைத்தான் சொல்கிறாங்க. கர்நாடகாவில் இப்போவும் கமல் நடித்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. கமலுக்கு தொழில் மேலே இருக்கிற பக்தி அவரை என்றைக்கும் வாழ வைக்கும். சின்ன வயதுலேருந்து நான் பார்க்குறேன் கமலை. இப்போ ஒரு இங்கிலீஷ் ஆக்டரை பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் கமல் உலக அளவில் பிரகாசிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறாரு கன்னட சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமார். நம்மெல்லாம் வந்து சாதாரண ஒரு சின்ன முயற்சி, நம்ம ஒன்று ட்ரை பண்ணுறோம், அதில் வந்து ஒரு தடை வந்துட்டாலே துவண்டு போய் உட்காந்துடுறோம்.
அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மருதநாயகம் போன்ற முயற்சிகள் தடைபட்டாலும் முயற்சித்து கொண்டே இருக்கிறார் உலகநாயகன். அதாவது கமல் என்கிற கலைஞனை அவதானிக்கிற போது ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். சாதாரண ரசிகனாக கமலை அணுகுகிறவர் கூட கமலின் அயராத முயற்சியை தன் தொழிலை ஈடுபாட்டுடன் அழுத்து கொள்ளாமல் ரசித்து செய்கிற அந்த உழைப்பை உள்வாங்கி தான் சார்ந்திருக்கும் ஏதோ ஒரு வேலையில் செலுத்த முடியும், தன்னை செழுமைப்படுத்தி கொள்ள முடியும். கமல் என்ற கலைஞனின் வாழ்க்கை உணர்த்துவது அதைத்தான். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சிறுவனாக, துடிப்பான சிறுவனாக அறிமுகமாகி தேசிய விருதும் கிடைத்தது. அவருடைய முதல் படம் களத்தூர் கண்ணம்மாளே. முதல் பட வெற்றிக்கு பிறகு பரமக்குடியில் பாராட்டப்பட்டார் கமல். சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி போன்ற பிரபலங்களுடன் நடிக்கிற வாய்ப்புகள் வந்தன. மறுபடியும் சினிமாவில் அரங்கேற்றம் வழியாக நுழைந்த போதும் பரமக்குடியில் தன் வீட்டுக்கு அருகில் உள்ள ஸ்டூடியோவுக்கு போய் புகைப்படங்கள் எடுத்திருக்கிறார். வைகை ஆற்றங்கரையில் உள்ள பள்ளியை புதுப்பித்து தன்னுடைய தந்தை சீனிவாசன் பெயரில் இயங்க வைத்திருக்கிறார். அங்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகளை படிக்கிறார்கள். பிறந்த ஊருக்கு கமல் செய்திருக்கிற நன்றி கடன் இந்த பள்ளி. சென்னைக்கு வந்த பிறகு கமலுக்கு பயிற்சியாக அமைந்தது டிகேஎஸ் நாடகக்குழு. தெளிவான தமிழ் உச்சரிப்புக்கும் பாடுவதற்கும் உதவியது நாடக அனுபவம். பள்ளிக்கல்வியை இடையில் நிறுத்தி பரதம் கற்று மயிலாப்பூரில் அரங்கேற்றினார். கலாலயா என்ற நாட்டியக்குழுவை நடத்தியிருக்கிறார். கதகளி, குச்சிப்புடி கற்றுக்கொண்டிருக்கிறார். பல மொழிகளை ஈடுபாட்டுடன் கற்றுக்கொண்டிருக்கிறார். அன்னை வேளாங்கண்ணி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரான கமல் திரைக்கதை, வசனம், பாடல், நடிப்பு, நவீன தொழில்நுட்பம் என்று கற்றுக்கொண்டே வந்திருக்கிறார். இதற்கிடையில் வாசிப்புக்கான நேரத்தை உருவாக்கி கொண்டு தன்னை புதுப்பித்தபடி இருக்கிறார். இன்று வரை பல விருதுகள், பல அடைமொழிகளை தாண்டி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் கமல். சினிமாவை தன் வாழுமிடமாக அடிக்கடி சொல்லியிருக்கிறார். மருதநாயகம் போன்ற முயற்சிகள் தடைபட்டாலும் முயற்சித்து கொண்டே இருக்கிறார். சாதிய மத ரீதியான எதிர்ப்புகள் வந்தபோதும் அவற்றை கடந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களிடம், காலத்தை வெல்லும் விதத்தில் நடிப்பை புதுமைப்படுத்தி அமைத்தவர் நீங்கள், அந்த மேஜிக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப, காலத்தோடு பயணப்படுவது தான் முக்கியம். 50 வருஷத்துக்கு முன்பு இருந்த மாதிரியான நடிப்பை இன்று நாம் சினிமாவில் பார்க்கிறோம். அபூர்வ சகோதரர்கள் மாதிரியோ, அவ்வைஷன்மிகி மாதிரியோ, தசாவதாரம் மாதிரியோ செய்ய இனி எனக்கு விருப்பமில்லை. வித்தியாசமாக செய்யவே நான் விரும்புகிறேன். அதற்காக புதியதாக, இதுவரை யாரும் செய்யாததாக ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற புதுமையை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கலைஞன் முழுமையான திருப்தி அடைவதில்லை. மீண்டும் மீண்டும் அவன் தன்னுள் உள்ள நடிகனை உடைத்து வார்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பான். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். சாதாரண வேஷங்களை விட அசாதாரணமான வேஷங்கள் செய்வதே எப்போதும் எனக்கு விருப்பம். அதற்கு நீண்டகால பயிற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படும். பொருளாதார இழப்பும் ஏற்படும். அதை பற்றி சிந்திக்காமல் புதுமைகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். அது நான் கற்றுக்கொண்ட பணியாகும். நீங்கள் இதை கமல் மேஜிக் என்று சொன்னாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. உலகநாயகன் அவர்களிடம், சினிமாதான் என் வாழ்க்கை என்று உங்களுக்கு புரிதல் ஏற்பட்ட அந்த நிமிடத்தில், சினிமாவில் காலெடுத்து வைத்த முதல் நிமிடம் என் மனதும் வாழ்க்கையும் சினிமாவாகவே மாறியது. களத்தூர் கண்ணம்மாவுக்கு பிறகு குழந்தை நட்சத்திரமாக 6-7 படங்கள். சின்ன குழந்தை என்பதனால் வீட்டில் உள்ளவர்கள் போலவே படப்பிடிப்பு தளத்திலும் எல்லோரும் என் மீது தனி பிரியம் உண்டு. சினிமா என்றால் என்ன என்பதை நான் அறிந்தது முதலே அந்த கலையை ஆத்மார்த்தமாக கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் என்னிடம் உண்டாயின. அது இப்போதும் உண்டு. சினிமாவில் இன்றும் நான் ஒரு மாணவன்தான். அந்த மனதோடு தான் ஒவ்வொரு திரைப்படத்தையும் நான் அணுகுகிறேன்.